கைஸ் இன்னைக்கு நம்ம ஃபேஸ்லெஸ் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஃபிளாஷ் பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை வேணும்னே அம்மா ஒரு பார்க்கில் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அப்படி ஹீரோவை தொலைச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயத்தோடு அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க அப்போ குட்டி பொண்ணாக இருக்க நம்ம ஹீரோயின் வந்து இவங்க அழுதுட்டு இருக்கிறத பாத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப்ப குடுக்குறா அவங்களுக்கு இவளை பார்த்ததும் அவங்க பையன் ஞாபகம் வந்துருச்சு சோ ரொம்பவே அழுதுக்கிட்டே அதை வாங்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டாங்க மெரி நீங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க தென் இந்த லேடியை பாக்க இவங்களும் அழுதுட்டே இருக்காங்களா நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே கேக்குறாங்க

ஏதோ நீ அது மாதிரி வச்சா சரி சம்மந்தமே இல்லாம மெரினு வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹீரோயின் சொல்ல ஹூ நிக்னே இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பார்த்துட்டு இருந்த சேன்னு சரி இப்ப நீ என்னதான் முடிவு எடுக்க போற இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நீ இவளை ஃபயர் பண்ணனா நான் அவளை ஹயர் பண்ணுவேங்கிறாரு இவர் இந்த டோன்ல பேச ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவோட வியூ பாயிண்டை காட்டுறாங்க சுத்தமாவே சென் மூஞ்சியே தெரியல நம்ம சென்னு இதுக்கப்புறமா உனக்கான செக்ரட்டரிய நீ என் தேடிக்கோ உனக்காக நான் யாரையும் தேடி கொடுக்க போறதே கிடையாதுங்கிறாரு அம்மா இதுக்காக நீ என் மேல இவ்வளவு இருக்க இந்த மீறின ஃபயர் பண்ணிடுவாங்கிறதுக்காக இவ்வளவு கோபம்னு சொல்லி கேட்கிறாரு நீ பேசுறத பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் கசினே இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி எல்லாம் பேசி மழுப்பாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன புடிச்சு கூட்டு போக டக்குனு ஹீரோ ஹீரோயின பிடிக்கிறான் நீ என்னோட செக்ரட்டரிய கூட்டிட்டு போக நான் விடமாட்டேன் இவ போனுமா இருக்கணுமாங்கிறத என்னால மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சென்னுக்கு கோவம் வந்து எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி எழுத்துருக்காரு உலக ஒண்ணு ஒண்ணு சுத்தி வரலன்னு சொல்ல உலக வரலன்னா என்ன கம்பெனி வரும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை பிடிக்க பாவம் நடுவுல மாட்டிக்கிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்த அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி விடுறானுங்க நீங்க இது உங்களுக்குள்ளேயே பேசி தீத்துக்க கூடாது இப்படி என்ன வச்சு என்னோட ஸ்கில்ல வச்சு நீங்க சண்டை போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு தான் இருக்கு பட் இருந்தாலும் மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றதால மட்டுமே எதுவும் நடந்துராதுங்கிறா சோ கொஞ்சம் நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்களே சப்போஸ் நான் மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணியிருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன் நான் போயிடுறேங்கிறா தென் அப்படியே சென்னை பார்த்தும் நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்காக ஹெல்ப் பண்ண வேணான்ட்டு அங்கிருந்து அவள் போவ ரெண்டு பேராலையுமே அவளை ஸ்டாப் பண்ண முடியல எத்தனை நாள் இப்படி போய் ஆக்ட் பண்ணுறதுக்காக பழகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வா நான் உன்ன கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் சீக்கிரம் இந்த விஷயத்த முடிச்சுருங்களேன்னு சொல்லிட்டு கேட்க நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாரு இந்த டைமில் உன்னால் தனியாலாம் போக முடியாது ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வா நான் உன்ன ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டா நம்ம ஹீரோவோ அங்கேயே நின்றுட்டு செம்ம கடுப்பில் இருக்கான் இந்த பக்கம் நம்ம சே இன்னும் ஹீரோயினை ட்ராப் பண்ணுறாரு அவள் இறங்க போகும்போது என்னை மன்னிச்சுடு வியோ நானும் உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சண்டை போடல உன்னை இந்த சண்டைக்குள்ளே இழுத்தா இந்த சண்டை பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல நீங்கள் தான் சண்டை போட்டுப்பீங்களா என்ன அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஈகோ அதிகம் நான் பெரிய பையன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட்டை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் பாசா கெத்தான் இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட தம்பி ஸோ தான் நாங்கள் பண்ணிப்போம் கண்டுக்காதங்கிற மாதிரி சொல்ல ஆனால் எனக்கு என்னமோ வி உங்களை தான் சுற்றி சுத்தி வர மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றது உட்பட நைட் அவர் வீட்டுக்கு போற வரைக்குமே உங்ககிட்ட கேட்டு தான் பண்றாரு அவர் எடுக்க போற என்ன ஒரு டெசிஷனாக இருந்தாலும் நீங்க அதுக்கு அப்ரூவ் பண்ணுன்னு தான் வெயிட் பண்றாரு அப்படின்னு இவ சொல்ல உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நெச்சம்மா நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க செயின் சப்போஸ் மிஸ்டர் வி என்னை ஃபயர் பண்ணிட்டாருன்னா நீங்க எனக்காக வருத்தப்பட வேணாம் நான் என்னை பார்த்துப்பேன் நீங்க சொல்லி கொடுத்த மொத்தத்தையும் நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படிங்க வி ஒன்றும் ஸ்டூப்பிட் கிடையாது கண்டிப்பாக நைட்டு வந்து யோசிப்பான் ஸோ கண்டிப்பா அவனுக்கு நீ தேங்குறாரு நீங்கள் இப்படி பேசுறது தான் உங்களோட பலமே அமேசிங்கான ஒரு பர்சன் கூட அப்படியே ஒன்ஸ் அகேன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்புறா தென் நம்ம சென்னை போனதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்லியிருப்பான்ல போயும் போய் இவ்வளோ ஃபயர் பண்ணதுக்காக தான் என்கிட்ட இவ்வளோ கோவத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ நினச்சி பார்த்து அவள் அண்ணா அவனை விருத்தக்கூடாதுன்னு ரொம்பவே ஜாக்கிரதை இருப்போம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா இந்த பக்கம் வீட்டில் சென்னுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சென்னு வந்ததும் இங்க என்ன பண்ற வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு எனக்கு மட்டும் புரியல நீ நிஜமாவே அந்த கோவப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் என் வீட்டுக்கு தேடி வந்தியா அப்படிங்க ஆமா அவ பார்ட்டியில் பண்ண வேலையால நம்ம மொத்த இதுமே போயிடுச்சு தெரியுமா அந்த இன்வெஸ்டர் திரும்ப நம்ம கம்பெனில இன்வெஸ்டே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் கண்டிப்பா தானே அவ்ளோ தப்பு பண்ணிருக்கா சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு சென்னு பாஸ்டில் நீ இதை விட பெரிய மிஸ்டேக்கை பண்ணியிருக்க அன்னைக்கு மட்டும் நான் உன்னை அறையாமல் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் மெரட்டியை அனுப்பியிருந்தா நீ இப்போ எந்த நிலைமையில் இருந்திருப்ப அப்படின்னு கேட்க நீ எப்படி அதையும் இது கம்பேர் பண்ணலாம் நான் இந்த கம்பெனியோட ஓனர் அந்த பொண்ணு ஒரு ரெகுலரான எம்ப்ளாயி அப்படின்னதும் நீ கம்பெனியோட ஓனரா இருந்தா என்ன அப்படி பார்த்தா நானும் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தானே கேட்கிறாரு அப்ப நானும் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டா இப்படிதான் என்னை ஃபயர் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சென் என்ன பேசிட்டு இருக்கேன் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது புதுசா வந்து அந்த எம்ப்ளாயி மீரின் பத்தி உன்னை பத்தி கிடையாதுங்க அவ அட்லீஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான் ஆனா அவ தானே உனக்கான அந்த ஹாட் சாக்லேட்டை பண்ணி கொடுத்தா உன் அம்மா உனக்கு எப்பவும் பண்ணி கொடுக்குற அந்த ஆசையவே தீர்த்து வச்சா இல்லன்னு சொல்லி கேட்கிறாரு என் அம்மா எங்க எந்த விஷயத்துல வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த சென்னை ஏதோ பயங்கரமா சொல்ல வரான் அதுக்குள்ளே அவனோட அம்மா உள்ள பூந்துட்டாங்க என் மகனை எதுக்காக தேவையில்லாம இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க டைமை பாத்தியா வீ ஒழுங்கா போ என் மகன் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்கம்மா நீங்கள் வீ போயிடுவாங்க இல்லை இல்லை எனக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேணும்னு கேட்குறான் ஹீரோ உடனே ஆவாம்மா என் மூஞ்சியா பார்க்காம நான் எவ்வளோ சீரியஸா பேசுறேன்னே உனக்கு தெரியாது உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்கிறத இன்டெரக்டா சொல்றாங்க எத்தனை லேட்டா இருந்தாலும் நீ பேசுறது எல்லாமே கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு உனக்காக முக்கியத்துவத்தை கொடுத்து நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா பேசிக்கான மேனரை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ என்னதான் உன் அம்மா உனக்கு கத்து கொடுக்கலனால நான் உனக்கு கத்து தரேங்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் மா நீங்க ரூமுக்கு போகன்னு சொல்லிட்டு அவனுமே உள்ள கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் சென்னோட அம்மா அச்சன் வந்து வியோட புது செக்ரட்டரி ஏதோ பார்ட்டியே கொலாப்ஸ் பண்ணிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அப்போ இந்த மாதிரி தான் அவனுக்காக நீ தேடி கொடுத்துருக்கியான்னு சொல்லிட்டு கேக்க ஆமாமா ஆனா அவ வேணும்னு எதுவும் பண்ணல அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டா அவ்வளோதான் மற்றபடி அவள் நல்ல பொண்ணு தாங்கிறான் அப்போ இனிமேல் நீ அவளுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்கையும் கொடுக்கக்கூடாது அவள் எப்படி இருக்காலும் அப்படியே விட்டு வீக்கு அதிகப்படியான மிஸ்டேக்கெல்லாம் ஏற்படும் இதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இவன் ஒன்றும் புரியாமல் கேட்க தென் தானியாவும் உன்னோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது தானியாவோட ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலி ஸோ அவங்கள வீக்கிட்ட மட்டும் இன்வெஸ்ட் பண்ணவே விட்டுறக்கூடாது நீ உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்டையும் நம்ம கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுறதான் கேட்டுவேயே கவலைப்படாத சீக்கிரமாவே உனக்கான கம்பெனியை நீ ஸ்டார்ட் பண்ணவும் போற கொஞ்சம் வெயிட் பண்ண நல்லா சொல்லிட்டு இருக்காங்க தின் போகும்போது அந்த செக்ரட்டரி ரொம்ப ப்ராமிஸ் ஆன ஒரு பொண்ணுன்னு சொன்னால அப்பாவில நமக்காக யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்மளில் ஒரு ஆள் வீட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறதும் நமக்கு நிறையவே யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க ஸோ இவங்க கூட இருந்தே குளி பறிக்கிற கேங் அதுல சென்னும் எத்தனை பர்சன்ட்ல இருக்காங்கிறது தெரியல எந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை திட்டினது ஞாபகம் வந்ததும் ஐயோ நான் இப்படி யூஸ் பண்ணி திட்டிடனே என்ன பண்றது என்ன பண்றது நான் இப்படி எதுவும் பண்ண மாட்டேன் கண்டிப்பா அவர் ஃபயர் பண்ணிடுவாரு இதுக்கு ஏதாச்சும் பணி ஆகணுமே சொல்லிட்டு கேக்க பண்ணி அவரை கரெக்ட் பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணுறா இப்போ நெக்ஸ்ட் டே அந்த கேக் கூட தான் வரா இவ்ளோ பார்த்ததும் சென்னோட செக்ரட்டரி வந்து கேள்விப்பட்டேன் கொஞ்சம் தான் நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாமா நானுமே கொஞ்சம் நிறைய வாய் விட்டுட்டேன் அதுக்கு தான் சாரி கேட்குற விதமா இந்த கேக்கை கொண்டு வந்திருக்கேன் இது ஒர்க் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க வெயணும் இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா அவர் அப்ப எங்கிருப்பாரு ஒரு கிலோமீட்டர் கிளம்பிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தா கண்டிப்பா இந்த டைமுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு வரலன்னா கண்டிப்பா இருக்குங்க இவ்ளோக்கு ஒண்ணும் புரியல அதாவது என்னதான் ஒர்க்கு மீட்டிங் எது இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு தான் எங்க இருக்கேன்னே சொல்லாம தலைமறைவாகி ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஈவன் நீ கால் கூட அவரை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒன்றும் நடக்காத மாதிரி ஐ பேக் அப்படிங்கிற மாதிரி வருவாருங்க அப்போ என் கேக்கு வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா வெய்வை அவர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வேஸ்ட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா பாவ புள்ள ஸ்மைலி எல்லாம் போட்டு அழகாக கேக் பண்ணிருக்கா எப்படியாச்சும் நம்ம ஹீரோ தான் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு அவனுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனா சென்னு தான் என்ன வீக்காக வெயிட் பண்றியான்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப என்ன வரலையா அப்படி சொல்லிட்டு டைமை பாக்க நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா நான் ஓகே தான் அதான ஒர்க்குக்கு வந்துட்டேங்க ஆமாமா அவர் தான் மோசம்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ சென்னு வயித்துல இருந்து சத்தம் வர நான் காலையில சாப்பிடாமே வந்துட்டு போலேயே சொல்றாரு இவ சிரிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த கேக் ஈவினுக்காக கட் பண்ணி தரா இருங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணதும் இந்த கேக்கை பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு டேலண்டடான பர்சனா தான் இருப்பாங்கப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறு பேச்சே கிடையாது சூப்பராக இருக்குங்க அவரும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு நிஜமாவே நல்லா இருக்குன்னதும் அவளுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம உங்களுக்குமே வீ எங்க போனாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் முன்னாடி அவனை தேடி இருக்கேன் எல்லா இடங்கள்லையும் அவன் எங்கெல்லாம் இருப்பான்னு எனக்கு தோணுது அங்க எல்லாம் தேடிட்டேன் எங்கேயும் கிடைக்கலங்கிறத சொல்ல ஆனால் கெஸ்ட்ல எனக்கு ஒரு இடம் தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச சொல்றேன் இந்த எல்லா கேக்கும் தான் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறா இவனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த கேக்கை எடுக்கலான்னு வரும்போது அதில் மிஸ்டர் உங்களுக்காக தான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத எழுதி ஒட்டியிருக்கா அதை பார்த்து கொஞ்சம் கட் பாயிட்டான் கரெக்டா இவனோட செக்ரட்டரி நீங்க என்ன பண்றீங்க மிஸ்டர் சென்னுன்னு சொல்லிட்டு வரேன் ஒன்றும் நான் சும்மா அப்படியே இந்த வழியாக வந்தேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவ அந்த கேக்க பார்த்துட்டு இது நீராவோட கேக் ஆச்சே அவ இத மிஸ்டர் வீக்கல குடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க வர இப்போ இந்த இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு தூக்கி குடுக்குறாரு வேணாம் வேணாம் எனக்கு இதுவே இருக்கு உங்களுக்கு வேணுமோனு சொல்லிட்டு அவ கேட்க அப்ப ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே பிளேஸ்ல கேக்கு வச்சுட்டு உள்ள போயிட்டாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்க்குக்கு வரா ஒருவேளை எங்கேயாச்சும் நீங்க இருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி இங்கே தேடுறா கரெக்டா அந்த மேரி கோ ரவுண்ட் முன்னாடி நிக்க ஹீரோவும் அதுல தான் போயிட்டு இருக்கான் ரொம்ப சோகமா இத நம்ம ஹீரோயின் பார்த்ததும் வேகமா ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துக்கே வந்துட்டா வீ வீணு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே வராளா இவ்ள பார்த்ததும் நான் எங்க இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறான் என்ன ட்ராக்கர் டிராக்கர் செட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாரு சார் இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு நம்ம சொல்ல ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்க மூணு மடங்கு எச்சா காசு தர நீ அந்த பக்கமா போ நான் என்ஜாய் பண்ணுன்ட்டு இருக்கான் தனியாலாம் சுத்தக்கூடாது நானும் வருவேன் சொல்லிட்டு இவ்வளவு ஆப்போசிட்ல ஒண்ணுல ஏறி உட்காந்துக்கிட்டா ஏய் நான் இங்க இருப்பேன்னு தெரியறதுக்கான சான்ஸே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் உனக்கு எப்படி தெரிஞ்சுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அந்த தான் நானும் இங்க கெஸ் பண்ணி வந்தேன்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல என்ன சார் நீங்க ஏகப்பட்ட இடம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இருப்பீங்க தான் நான் இருந்தாலும் சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்க அப்போ நீங்க சொல்லிட்டு சந்தோஷமா கேக்குறா இனிமேல் நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கா வாயு மூடு ஓவர் சவுண்டா இருக்குன்னு சொல்ல அவளுமே வாய புத்திக்கிட்டா தென் அப்படியே ஜாலியா சுத்த நம்ம ஹீரோவோ லைட்டா ஹீரோயின பாக்குறான் பண்ணா ரெண்டு பேரும் இந்த முன்னாடி தான் கொண்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் அப்போ நீங்க இங்க தான் இருப்பீங்களா எப்போவும்னு சொல்லிட்டு கேக்குறா ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஏன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஒவ்வரா பேசாதங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல பட் எனக்கு கியூரியஸா இருக்கே உங்களோட செக்ரட்டரியா நான் இதை தெரிஞ்சுக்கிறதோ முக்கியம் தானேங்க நீ என்னோட செக்ரட்டரி நான் எப்போ சொன்னு கேக்குறான் அப்போ நீங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க நான் ஒன்னும் ஃபயர் பண்ண மாட்டேன்னு நீ ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு சுத்துறங்க நம்ம ஹீரோன்க்கு பாவம் பவுன்னு ஆயிடுச்சு அப்புறம் ஹீரோவே நான் எம்மாவை கடைசியாக பார்த்த இடமே இதுதான் நான் இந்த மேரிகோ ரவுண்ட்ல இருந்துதான் உங்களை கடைசியாக பார்த்தேன் நான் விளையாடிட்டு வர வரைக்கும் நீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் போனேன் அது என்ன கொஞ்சம் ரைடு தான் பெருசாக டைம் எல்லாம் எடுத்துக்காது இருந்தாலுமே அவங்க எனக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு ரொம்பவே ஃபீலாக பேச நீங்க உங்க அம்மாவை இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா அவனோ ஒரு அவங்களையும் அந்த உட்கார வச்சு அப்படியே அந்த ரைட்ல சுத்த விட்டுட்டு நான் அவங்கள விட்டு விலகி போயிருப்பேங்கிறான் இதை கேட்டுதான் ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கங்கிடுச்சு இருந்தாலும் மிஸ்டர் இன்னிலிருந்து நான் உங்களுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் எப்பவுமே நான் உங்க பக்கம் தான் இருப்பேன் நீங்க எந்த மூலைக்கு திரும்பினாலும் அங்க நான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்ல இதை கேட்டவன் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டான் இருந்தாலும் நீ எனக்கு தேவையான நான் இனிமே டிசைடே பண்ணலங்க எப்போ டிசைட் பண்ணுவீங்களாமா அப்படி சொல்லிட்டு கேக்குறா அப்போ மெமரைஸ் பண்றத நிறுத்து ஹாட் சாக்லேட் பண்ற திறமையோட கேம்ல டாப்பா இருங்க இவ உடனே பயங்கர குஷியாக ரொம்ப தேங்க்யூ நான் என்னோட பெஸ்ட் குடுப்ப மிஸ்டேவின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கா இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் தட்டி தூக்குற பாருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா தென் ரெண்டு பேரும் வயசு சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹீரோவும் இந்த பிளேஸ் பிளஸ் என்னோட சீக்ரெட்டு சீக்ரெட்டாக இருக்கணுங்கிறா கண்டிப்பா யார்கிட்டயும் இந்த விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன் சொல்ல ரொம்ப நல்லது ப்ராமிசான் கேட்க அவனு ப்ராமிசன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐச தட்ட அது கீழே விழுக போயிடுச்சு சோ கத்திட்டு ரெண்டு பேரும் வாய் வைக்கிறாங்க அப்படியே ஒரு க்ளோஸ் ஆங்கிள் ரெண்டு பேரும் பாத்துக்க ஹீரோயினை மூழ்ச்சுக்கிட்டே இந்த பக்கமா டக்குன்னு திரும்பிக்கிட்டா இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன க்ளோஸ் அப்ல பாத்ததும் ஆள் ஆடி போயிட்டு போலியங்க கனவு கண்ணாதீங்க சார் கொஞ்சம் ஓவராத போறீங்க சரி என்னதான் இருந்தாலும் நீ உண்மையை பேசுறேன் உன்னோட வேலையும் எனக்காக பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பேன் வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிடுவதான் நான் கேட்க கண்டிப்பா என் பேரு மிரினுங்கிறா அப்போ ஓகே பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான் தென் இப்போ கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு தண்ணியை குடிச்சுட்டு அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு இருக்கான் டிரைவர் பார்த்துட்டு சார் சிரிச்சீங்க சார் அப்படிங்க சத்த நான் சிரிச்சேனா இதை குடிச்சதால சிரிச்சிருப்பேன் இருக்கான் சோ அது வந்து தண்ணி டீ போல பின்னாடி அடுத்து பிடிச்சி நம்ம ஹீரோயின் ஹீரோனா உட்காந்துக்கிட்டா வி நீங்க இதெல்லாம் கொஞ்சமா குடுக்க கூடாதான்னு சொல்லி கேட்க ஏன் தண்ணிருக்கு உன் கால் குட்டியா இருக்கு அதான் உன்னால தூக்க முடியலன்றான் மிஸ்டர்வி நீ கத்து இப்ப திரும்பி பார்த்து இங்க பாரு நீ எனக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா எல்லா சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணிக்கணும் முக்கியமா உன்னோட இந்த ஷார்ட் லெக்ஸ் தென் அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த கார்ஜியஸான ஃபேஸை பார்த்து ஃபேஸ் ரெட்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவேன் இவளுக்கு ஒரு மாதிரி கண்ணத்து உட்காந்துக்கிட்டா இல்ல இல்ல நான் எதுவும் ஃபீல் பண்ணல நான் எதுவும் ஃபீல் பண்ணலன்னு சொல்லி அவளுக்கு அவளே பேசிக்கிட்டேன் என்ன சொல்லிட்டு இல்லை இருக்கா எனக்கு தெரியும் நான் ரொம்பவே ஹேண்ட்ஸம் ஆன ஒரு பையனை இதெல்லாம் எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ நீ தான் உன்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்போ உனக்கு புரிஞ்சுதான் கேட்க புரிஞ்சது மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேச திரும்ப பார்த்தா அவன் தூங்கிட்டான் இது என்ன இவ்ளோ சீக்கிரம் தூங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் அப்படியே தூங்கி போய் நம்ம ஹீரோயின் மேல சாஞ்சுக்கிட்டான் அவளுதான் இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல பயங்கரமா முழிக்க ஆரம்பிச்சிட்டா தென் அப்படியே வீட்டில் வந்து டிராப் பண்ண இவ்ளோ தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு இறங்கிக்கிட்டா சரி நாளைக்கு பார்க்கலாங்க நாளைக்கு சாட்டர்டேங்கிறா ஆனா அவனோட விசுவாசத்தை எனக்கு காட்டணும் இல்லையா கண்டிப்பா வரணுங்கிறான் ஆனா நாளைக்கு உங்களுக்கு தானியாவோட அப்பாயின்மெண்ட் இருக்கேன்னு கேக்க அப்போ ரெஸ்டாரண்ட்டில் என்ன வந்து மீட் பண்ண நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு டிராபிக் எல்லாம் வராம பார்த்துக்கோ பாய் பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இதை ஏன்டா சொன்னங்கிற மாதிரி நிற்க இப்ப திரும்ப கார் பேக்ல வருது சரி உன்னால டக்கு நல்லா ஹைட் ஆகிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் உன்னோட இந்த ஹைட் ப்ராப்ளத்தால் என் கழுத்து பார் ரொம்ப வலிக்குது ஸோ கண்டிப்பா இதுக்காக பிடிச்சே அவன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நின்றுட்டு நின்னுட்டு தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கா இப்ப பண்ணா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க முன்னாடி தானியா பொண்ணு இருக்கா இது பிரைவேட் டேட்டா இருக்கணும்னு சொன்ன வீங்க பார்த்தா ஹீரோவோட ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா ஆமாம் ஆனால் என்னோட செக்ரட்டரி இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்கணும்னு சொன்னான் அதனால தான் அவளை எங்கள் கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லி கோத்தும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டு கிளம்பிட்டான் இதை பார்த்து கடுப்பான தானியா நீ இப்போ உன்னோட பாஸோட டேட்டில் இருக்க எப்படி ஒரு நாய் கூட்டி அதனோட ஓனரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குமோ அது மாதிரி உனக்கு தோணலையா நான் கூட இல்லை சார் நான் வரல நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ நல்லா ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் இப்படி வச்சு பார்த்தா ஏதோ நான் பேட் பாய் மாதிரி தெரியுதேன்னு கேட்க என்ன பண்றது மேம் நான் பாட்டுக்கு வீட்லயே இருந்துகிட்டு உங்களை எப்படி கோவப்படுத்தாம இருந்திருக்கலாம் ஆனா நான் மிஸ்டர் வீக்காக வொர்க் பண்றேன் சோ அவரு கோவம் படாம நான் பாத்துக்கணும் இல்லையா அப்படிங்க அப்போ என்ன பாக்க வர்றது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வரையா அப்படின்னு இவ கேட்டதோ இது உங்க ஆசைக்கு மீறினதா இருக்குன்னு சொல்லிட்டா இதை கேட்டு அந்த தானியா செம்ம கடுப்பாயிட சொல்லுங்க மிஸ் தானியான்னு கேக்குறா உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாய் கிட்ட இருந்து நான் அதிகமான என்ன ஒரு ஒபீடியண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ட அப்படிங்க ஆனால் இந்த சின்ன புத்தியோடு இருக்க நீங்கள் இப்படி என்ன சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆக்சுவலாக நான் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவேன்னு பேச பேச கரெக்டாக ஹீரோ வந்துட்டான் ஆக்சுவலாக நான் எனக்கு பிடிச்ச பையனோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஆனால் நீ தேவையில்லாமல் உள்ள புந்துக்கிட்ட இதுவே ஒரு கேவலமான விஷயந்தான் நீ இது போல் என் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதை மோசம் தென் உனக்கு தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னால் யார் வேணால் எங்கிருந்து வேணால் உன்னை அந்த கம்பெனிலேருந்து தூக்குடி வாங்கங்கிறா மிஸ் தானியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசு நீ ஜஸ்ட் எம்ப்ளாயி தான் சொல்கிறா என்ன பேசுறதுலாம் பேசி முடிச்சிட்டீங்களா நீங்கள் என் பாஸை லவ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு வேலை இருக்குது ஸோ தேவையில்லாமல் இப்படி ஏன் விஷயத்தில் வந்து மூக்க நொழிச்சு எனக்கு தொலை பண்ணாதீங்க இது நாட் கோல் உங்களுக்கு என்ன ஃபயர் பண்ணோன்னா பண்ணுங்க பட் இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பார்த்ததே மாதிரி மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு கிளம்பிட்டா இதெல்லாம் கேட்டு பொறுமையா ஹீரோ வரா என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு கேட்க நாங்க பேசிட்டு இல்லை உன்னோட எம்ப்ளாய்க்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கறது என்னங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணதும் இல்லாம சேலஞ்ச் வேற விட்டுட்டு போயிருக்கா என்ன ஒரு மேனஸ் அப்படின்னு சொல்ல பட் அவளை ப்ரொவோக் பண்ண மாதிரி தானே இருந்ததுன்னு இவன் சொல்ல வி நீ என்ன சங்கடம் பண்ற இது நம்மளோட டேட் ஆனா நீ இதுக்கு உன்னோட செக்ரட்டரியோட வந்திருக்க இப்போ தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கலங்க ஹோ இதுக்காக நான் அவன்கிட்ட அப்பாலைச்சி கூட கேட்பேன் பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட இருக்கணும் அப்படிங்கறது சொல்லிட்டு போயிட்டான் இப்போ உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட தான் வரா உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபயர் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஓகே தாங்கிறா நான் அதை பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளோ ஷாக்காக பார்க்குறா எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குமா உன்னை திட்டலாம் கிட்ட கடுமையாக நடந்துக்கலாம் ஏன்னா உன்னை பற்றின நிறை குறை ரெண்டுமே எனக்கு தெரியும் இவன் யாராச்சும் ஒன்று டவுனாக வச்சு பேசினாங்கன்னா பிகாஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று பற்றி தெரியாதுன்னு அர்த்தம் அதனால நீ இன்னும் உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து இன்னும் பெட்டர் ஆனால் மற்றவங்க ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இவன் பேச பேச அவள் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா மற்றவங்க ஒன்று குறைவாக இட போடக்கூடாதுங்கிறான் இவன் அப்படியே பார்க்க கரெக்டாக அந்த தானியை வந்து இந்த பூசை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான் எப்படி கூலாக இருந்துச்சான்னு இவன் கேட்குறான் என்னதுங்கிற மாதிரி இவ்வளோக்கே ஷாக் ஆகிடுச்சு இரு நான் ஒன்று மறந்துட்டேன் சென்னோட செக்ரட்டரி சொன்னா நீ எனக்காக நேத்து கேக் எல்லாம் பண்ணிட்டு வந்தியாமாவே அப்படின்னு கேட்க அவ்வளோ வாயை பொழுதுகிட்டு ஆமா ஆமா சாரி கேட்கிற விதமா கொண்டு வந்தேன் ஆனா நீங்க அங்க இல்லையாச்சே அதனால நானும் சென்னும் சாப்பிட்டுட்டோங்கிறான் எனது என்னோட அப்பாலஜி கேட்க நீ அவங்களுக்கு கொடுத்தியான்னு கேட்க ஆனா நான் அவ இழுக்கிறா நீ இப்படியெல்லாம் எனக்காக கொண்டு வந்ததை மத்தவங்களுக்கோ கொடுக்க கூடாது அது ட்ரிங்கா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி எனக்காக பண்ணதை யாருக்கும் கொடுக்க கூடாது அது வச்சு அழுகே போனாலும் சரி கொடுக்கவே கூடாதுங்கிறான் மிஸ்டர் வி கொஞ்சம் கவுண்ட் டவுன் ஆறீங்களா அது ஜஸ்ட் கேக்கு தான் ஒன் ஹவர் கொடுத்தீங்கன்னா இன்னொன்னு கூட நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்க அப்படியா வா அதுதான் பண்ண போறேங்கிறான் என்ன அப்படி சொல்லிட்டு கேக்க அந்த கேக்க எனக்காக பண்ணி கொடுன்னு கேக்குறான் எனது இப்ப உன் அவ கத்த ஏ உனக்கு என்ன மெமரி லாஸா இப்பவே பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துறான் இந்த மொத்த விஷயத்தையும் அந்த தானியா கேட்டுட்டு தான் இருக்கா இப்போ நைட்டு நம்ம சென்னை மீட் பண்றான் என்ன இந்த டைம் ஊத்திக்கிச்சான்னு கேட்க ஆமாம் உன் தம்பிக்கார அந்த செக்ரட்டரியை கூட கூட்டு வந்துட்டான் மீறி நான் அவள் கேட்க யாரு மீறினு அவ பேரு நீராங்கிறா அவதான் அவன் பேர் தான் சொல்ல என்ன இன்னும் ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாதான் கேள்விப்பட்டேன் சோ அவரை இன்னும் வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இல்ல அவ ரொம்ப ஒரு திறமையான பொண்ணு கூட அதனால தான் சொல்லி சேன் சொல்ல ஆனா எனக்கு ஒன்னும் அவகிட்ட பெருசா ஒன்னும் தெரியல வருஷக்கணக்கா தேடி வீக்கு போய் இப்படிதான் ஒரு செக்ரட்டரி புடிச்சு குடுப்பீங்களான்னு கேக்குறா நீ அந்த பொண்ணை பார்த்து பயந்துட்ட மாதிரி தெரியுதேன்னு இவர் கேட்க வாய மூடு இப்போதைக்கு நீ ஆச்சு என் கூட எனக்கு அவளை பார்த்து பயம்லாம் இல்லை பட் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது நீ பார்த்துருக்கியா அவங்களோட கெமிஸ்ட்ரியே வேற மாதிரி இருக்கு வீதுக்கு முன்னாடி இப்படி யார்கிட்ட பேசியுமே நான் பார்த்ததே கிடையாது உனக்கு இது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை பத்தி சின்னமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கே நம்ம ஹீரோ வந்துட்டான் அந்த கேக்கை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என் அம்மா பாட்டிலாம் இருக்காங்க கொஞ்சம் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ள கூப்பிட்டு வரா அட லைட்டை போடுமான்னு சொல்லிட்டு கத்த நான் தான் சொன்னேன்ல கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வரேன் கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துட்டான் அப்படியே பயங்கர க்ளோஸ்ல இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க டக்குன்னு யாரோ லைட்ட போடுறாங்க வர்றது பாட்டி மீரின் யார் இந்த பையன் யார் யார் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு வராங்க கத்துன கத்துல அம்மா வைக்கீல வந்துட்டாங்க என்ன நடக்குது மீரின் அப்படின்னு அம்மா கேட்க அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல வர வர நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி கொடைய தூக்கிச் அடிக்க அவளதான் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க துரத்திட்டு இருக்காங்க எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க பாட்டி அப்படிலாம் கிடையாது உங்க பேத்தியெல்லாம் நான் அப்படிலாம் பார்த்ததே கிடையாது அப்படிங்க என்னது என் பேத்தி அப்படி பார்த்தது கிடையாதா ஏன் அவளுக்கு அழகு இல்லையா திறமை இல்லையா வாய்ப்பார் வாய என்ன மேனஸ் உனக்கு கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க துரத்த நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்திட்டு இருக்கா பின் அடிக்கிற போய் ஒழிஞ்சுக்கிட்டான் கடைசியில அம்மாவே அந்த சண்டை அப்படியே ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோயின் நைசா கூட பிடிங்கிட்டு பாட்டி இவங்க என்னோட பாஸ் பாட்டி அப்படிங்கிறா யாருவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மா பாஸ் மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை இந்த பக்கமா எழுத்துக்க மேம் எனக்கு கொஞ்சம் கேக் வேணும் அதான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறான் இவர் பேர் என்னமான்னு கேட்க இவர் பேரு வே நெக்ஸ்ட் இன்னோவேஷன் கம்பெனியோட சிஇஓங்கிறா கொஞ்சம் அள்ளு விட்டுருச்ச அம்மாவுக்கு அவனும் ரொம்ப புலாயிட்டா வணக்கம் எல்லாம் வைக்கிறான் பட் அவனோட வியூவில் மூணு பேரோட ஃபேஸுமே தெரியல நம்ம ஹீரோயினும் இதை வச்சு ஏதாச்சும் பண்ணி விட்டுருவானுங்கிற பயத்தில் தான் இருக்கா இப்போ அப்படியே கட் பண்ணி முன்னாடி ஆரம்பித்த அந்த ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க ஹீரோவோட அம்மாவை நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நீங்க இந்த சர்ச்சியா சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க அவங்களும் அம்மான்னு சொல்ல நீங்க என்ன இந்த சர்ச் நிஜமாவே ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் நீங்களும் உங்களோட மகளும் தயவு செஞ்சு இதை மட்டும் சீக்கிரா வச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு அம்மா பத்தி கேக்க அவங்களும் அதுக்கு ஓகே சொல்ற விதமா உள்ள கூட்டிட்டு போறாங்க சோ இதுல இருந்தே நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோவோட அம்மா பத்தின விஷயமும் அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல சோ இப்படியே இந்த பாட் முடியுது நாளைக்கு இதனோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன் தேங்க்யூ